मॉर्निंग चिल्ड्रन वेलकम टू माय चैनल आया कलेगल इन दिस वीडियो वी आर गोइंग टू सी स्टैंडर्ड फिफ्थ टर्म वन यूनिट वन साइंस ऑर्गन सिस्टम्स उरुप्पु मंडलंगल इन द लेसन ले नाम पाक्क पोरदु नो अबाउट डिफरेंट ऑर्गन सिस्टम्स ऑफ ह्यूमन बॉडी आइडेंटिफाई डिफरेंट ऑर्गन्स अंडरस्टैंड द फंक्शंस ऑफ डिफरेंट ऑर्गन्स मनिद उडलिन पल्वेर उरुप्पुगला पत्ति पाक्क पोरोम பல்வேறு உறுப்புகளை அடையாளம் காணணும் அந்த பல்வேறு உறுப்புகளோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஒன் இன்ட்ரோடக்ஷன் அறிமுகம் வி கெட் எனர்ஜி ஃபார் அவர் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் ஃப்ரம் த ஃபுட் வி ஈட் நம்மோட அன்றாட செயல்பாடுகளுக்கு தேவையான ஆற்றலை நாம் உண்ணும் உணவிலிருந்தான் பெறுகிறோம் ஹவ் இஸ் தி ஃபுட் ப்ரோக்கன் டவுன் இன் டு சிம்பிளர் ஃபார்ம்ஸ் இட் இஸ் த்ரூ த ப்ராசஸ் கால்ட் டைஜஸ்டன் உணவானது எவ்வாறு ஆற்றலாக மாற்றமடைகின்றது செரிமானம் என்னும் செயல்முறையின் மூலம் இது நடைபெறுகிறது ஆஃப்டர் வி ஈட் த ஃபுட் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஆர் ரிமூவ்டு ஃப்ரம் த பாடி த ப்ராசஸ் இன்வால்வ்டு இன் திஸ் இஸ் கால்ட் எக்ஸ்க்ரியேஷன் நாம் உணவை உண்ட பிறகு கழிவுப் பொருள்கள் உடலிலிருந்து வெளியேற்றப்படுகின்றன கழிவுப் பொருள் வெளியேற்றத்துடன் தொடர்புடைய செயல்முறை கழிவு நீக்கம் என்று அழைக்கப்படுகிறது அதுதான் எக்ஸ்க்ரியேஷன் சொல்றது வி நீட் ஆக்சிஜன் டு சர்வைவ் Our body gets oxygen through the process called respiration. நம் உடலானது ஆக்சிஜனை சுவாசம் என்னும் செயல்முறையின் மூலம் பெறுகின்றது இதன் செயல்முறைகள் அனைத்தும் நம் உடலில் உள்ள பல்வேறுபட்ட உறுப்புகளினால் நடைபெறுகின்றன These processes are carried out by different organs in our body. The செரிமானம் கழிவு நீக்கம் சுவாசம் இந்த எல்லா செயல்முறைகளும் பல்வேறுபட்ட அந்த உறுப்பு மண்டலங்களால் செயல்படுத்தப்படுகின்றது டிஃபரெண்ட் ஆர்கன்ஸ் டுகெதர் ஃபார்ம் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் பல்வேறுபட்ட உறுப்புகள் உறுப்பு மண்டலங்களை உருவாக்குகின்றன இன் திஸ் லெசன் வி வில் ஸ்டடி அபவுட் டிஃபரெண்ட் ஆர்கன் சிஸ்டம்ஸ் இன் அவர் பாடி அண்ட் தியர் ஃபங்க்ஷன்ஸ் இந்த லெசனில் பல்வேறுபட்ட உறுப்பு மண்டலங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் இந்த வீடியோவில் முக்கியமாக பார்க்க போகிறது டைஜஸ்டிவ் சிஸ்டம் செரிமான மண்டலம் இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு மண்டலங்களாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நாம் இப்போ பார்க்க போகிறது டைஜஸ்டிவ் சிஸ்டம் த ஃபுட் வி ஈட் கன்சிஸ்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ஸ் லைக் கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் நாம் உண்ணுகின்ற உணவானது சிக்கலான சேர்மங்களான கார்போஹைட்ரேட்டுகள் புரதங்கள் மற்றும் கொழுப்புகளை கொண்டிருக்கின்றன தே ஹாவ் டு பி கன்வெர்ட்டட் இன்டு சிம்பிளர் மாலிக்யூல்ஸ் லைக் குளுக்கோஸ் அமினோ ஆசிட்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் கிளிசரால் ரெஸ்பெக்டிவ்லி இந்த கார்போஹைட்ரேட் புரதம் கொழுப்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா அதனால எளிய மூலக்கூறுகளான குளுக்கோஸ் அமினோ அமிலங்கள் கொழுப்பு அமிலங்கள் மற்றும் கிளிசரால் இவைகளாக மாற்றமடைகின்றன தீஸ் சிம்பிளர் மாலிகூல்ஸ் ஆர் தென் அசிமிலேட்டட் எய்தர் பை பிளட் ஆர் லிம்ப் இன் ஆர்டர் டு கிவ் அஸ் எனர்ஜி இந்த எளிய மூலக்கூறுகள் பின்னர் ரத்தம் அல்லது நிணநீர் இவற்றில் ஏதாவது ஒன்றினால் உட்கிரகிக்கப்பட்டு ஆற்றலாக மாற்றமடைகின்றன த ப்ராசஸ் ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஃபுட் மாலிகூல்ஸ் இன்டு சிம்பிளர் மாலிகூல்ஸ் இஸ் கால்டு டைஜஷன் இவ்வாறு சிக்கலான மூலக்கூறுகள் எளிய மூலக்கூறுகளாக மாற்றமடையும் செயல்முறையானது செரிமானம் என்று அழைக்கப்படுகிறது த டைஜஸ்டிவ் சிஸ்டம் கேன் பி டிவைடட் இன்டு டூ செரிமான மண்டலம் இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது அதில் ஒன்று டைஜஸ்டிவ் ட்ராக் செகண்ட் டைஜஸ்டிவ் கிளான்ஸ் செரிமான பாதையும் செரிமான சுரப்பிகள் இதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ஒன் டைஜஸ்டிவ் ட்ராக் செரிமான பாதை ஆலிமெண்டரி கேனல் உணவு குழல் இட் இஸ் எ காயில்டு மஸ்குலர் டியூப் எக்ஸ்டெண்டிங் ஃபார் த மவுத் டு த ஆனஸ் உணவு குழலானது சுருண்ட தசையாலான அமைப்பை உடையது இது வாயிலிருந்து மலவாய் வரை நீண்டுள்ளது இட் இஸ் அபவுட் 6 to 9 meters லாங் அண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் மெனி ஸ்பெஷலைஸ்டு டிவிஷன்ஸ் இந்த செரிமான பாதை ஏறக்குறைய 6 to 9 meters நீளமுடையது இது சில சிறப்பான பிரிவுகளை கொண்டுள்ளது தே ஆர் சீக்வென்ஷியலி அரேஞ்ச்ட் அஸ் மவுத் பக்கல் கேவிட்டி ஃபாரினக்ஸ் ஈசோபேக்கஸ் ஸ்டொமக் ஸ்மால் இன்டெஸ்டைன் லார்ஜ் இன்டெஸ்டைன் ரெக்டம் அண்ட் ஆனஸ் செரிமான பாதையில் என்னென்ன பிரிவுகள் இருக்குன்னா வாய் வாய்க்குழி தொண்டை உணவு குழாய் வயிறு சிறுகுடல் பெருக்குடல் மலக்குடல் மற்றும் மலவாய் என வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது கீழே பிக்சர் கொடுத்துருக்காங்க அதில் ஒவ்வொரு உறுப்புகளோட பெயர்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பார்ட்ஸோட நேமு
பேரோட்டிட் கிளாண்டு மேலெண்ணெய் சுரப்பின்னு சொல்லுவாங்க. பேரோட்டிட் கிளாண்ட்னா மேலெண்ணெய் சுரப்பி. அடுத்து ஈசோஃபேகஸ் உணவு குழாய். உணவு குழல் வாயிலிருந்து நீண்டு பைப்பு மாதிரி வர்றது பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்பிளீன் மண்ணீரல். மண்ணீரலுக்கு அடுத்தது பான்க்ரியாஸ் கணையம்னு சொல்லுவாங்க. பான்க்ரியாஸ்க்கு அடுத்து ஸ்மால் இன்டெஸ்டைன் சிறுகுடல். அடுத்து ரெட்டம் மலக்குடல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் ஆனஸ் மலவாய். நாம் உண்ணக்கூடிய உணவு வாய் மூலமா வாய்க்குழிக்கு வந்து, வாய்க்குழியிலேருந்து தொண்டைக்கு வந்து, தொண்டையிலேருந்து உணவு குழாய் மூலமா வயிறை வந்து அடையுது. அதன் பிறகு சிறுகுடல் பெருகுடலுக்கு வந்து செரிமானமாகி மலவாய் வழியாக வந்துடுது. இதை தான் செரிமான பாதைன்னு சொல்லுவாங்க. டைஜஸ்டிவ் ட்ராக் சைட்டில் ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாய் மவுத் பக்கல் கேவிட்டி ஃபாரினிக்ஸ் எக்ஸோபேக்கஸ் ஸ்டொமக் ஸ்மால் இன்டெஸ்டைன் லார்ஜ் இன்டெஸ்டைன் ஆனஸ். இந்த டிவிஷன்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் என்னென்ன டிவிஷன்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். சப்லிங்குவல் கிளாண்ட் நாவடி சுரப்பின்னு சொல்லுவாங்க. நாக்குக்கு அடியில் இருக்கக்கூடியது சப்லிங்குவல் கிளாண்ட். அடுத்து சப் மேண்டிபுலர் கிளாண்ட் இது கீழ்த்தாடை சுரப்பி. சப்லிங்குவல் கிளாண்ட் சப் மேண்டிபுலர் கிளாண்ட் இதன் மூலயமா தான் உணவை நம்ம சிறு சிறு துகள்களாக மென்ன தின்று உள்ள அனுப்புவோம். அடுத்து லிவர் கல்லீரல். அடுத்து கால் பிளேடர் பித்தப்பை. அடுத்து டியோடினர் முன் சிறுகுடல் சொல்லுவாங்க. இந்த லிவர் கால் பிளேடர் டியோடினம் இதன் மூலயமா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அந்த உணவிலிருந்து சில மூலக்கூறுகளை பிரித்தெடுக்கின்றது இந்த பார்ட்ஸ் தான். என்னென்ன மூலக்கூறுகள் முதல்ல பார்த்தோம் இல்லையா? குளுக்கோஸ் அமினோ ஆசிட்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் கிளிசரால் இதெல்லாம் பிரித்து எடுக்குது. அடுத்து லார்ஜ் இன்டெஸ்டைன் இந்த மூலக்கூறுகள்லாம் பிரித்து எடுக்கப்பட்டு அடுத்து கடைசியாக சக்கையாக வெளியே வர்றது பெருகுடலுக்கு தான். அதுக்கப்புறம் தான் மலவாய்க்கு வரக்கூடியது. கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. டு யூ நோ உங்களுக்கு தெரியுமா பகுதி. தெர் ஆர் சம் ஆர்கனிசம்ஸ் விச் லிவ் இன் த டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆஃப் அனிமல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டேப் வார்ம் லிவ்ஸ் இன் த ஹியூமன் இன்டெஸ்டைன். சில உயிரினங்கள் விலங்குகளின் செரிமான மண்டலத்தில் வாழ்கின்றன. உதாரணமாக தட்டை புழுக்கள் மனிதர்களின் சிறுகுடலில் வாழ்கின்றன. முதல்ல டைஜஸ்டிவ் ட்ராக் பார்த்தோம். அடுத்து டைஜஸ்டிவ் கிளான்ஸ். த்ரீ இம்பார்ட்டன்ட் டைஜஸ்டிவ் கிளான்ஸ் அசோசியேட்டட் வித் த ப்ராசஸ் ஆஃப் டைஜஷன் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் சாலிவரி கிளான்ஸ் செகண்ட் ஒன் பான்க்ரியாஸ் தேர்ட் ஒன் லிவர். செரிமான நிகழ்ச்சியில் பங்கு பெறக்கூடிய முக்கியமான மூன்று செரிமான சுரப்பிகள் ஒன்று உமிழ்நீர் சுரப்பி, இரண்டு கணையம், மூன்று கல்லீரல். சாலிவரி கிளாண்ட் சீக்ரெட் சலிவா விச் மாய்ஸ்டன்ஸ் ஃபுட். உமிழ்நீர் சுரப்பிகள் சுரக்கின்ற உமிழ்நீரானது உணவை ஈரப்பதமுடையதாக மாற்றுகிறது. சாலிவா கண்டெய்ன்ஸ் என்சைம்ஸ் விச் பிரேக் டவுன் காம்ப்ளெக்ஸ் மாலிக்யூல்ஸ் இன்டு சிம்பிள் மாலிக்யூல்ஸ். உமிழ்நீர் சுரப்பிகளின் நொதிகள் சிக்கலான ஸ்டார்ச்சை எளிய கார்போஹைட்ரேட் மூலக்கூறுகளாக உடைக்கின்றன. பான்க்ரியாஸ் ப்ரொடியூசர்ஸ் பான்க்ரியாட்டிக் ஜூஸ் விச் கண்டெய்ன்ஸ் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் ஃபார் டைஜஸ்டிங் ஃபேட்ஸ் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ். லிவர் ப்ரொடியூசர்ஸ் பை ஃபார் த டைஜஷன் ஆஃப் ஃபேட்ஸ். கணையம் சுரக்கின்ற கணைய நீரில் கொழுப்பு புரதம் மற்றும் கார்போஹைட்ரேட்டை செரிக்க வைக்கும் செரிமான நொதிகள் உள்ளன. கல்லீரல் கொழுப்பை செரிக்க வைப்பதற்கான பித்த நீரை சுரக்கின்றது. டு யூ நோ உங்களுக்கு தெரியுமா பகுதியில் த த்ரீ பேர்ஸ் ஆஃப் சாலிவரி கிளான்ஸ் பேரட்டைட் சப்லிங்குவல் அண்ட் சப் மேண்டிபுலர் கிளான்ஸ் சீக்ரெட் அப்ராக்சிமேட்லி 1.5 லிட்டர்ஸ் ஆஃப் சாலிவா எவ்ரிடே. மூன்று இணை உமிழ்நீர் சுரப்பிகளான மேலெண்ணெய் சுரப்பி நாவடி சுரப்பி கீழ்த்தாடை சுரப்பி போன்றவை சுமாராக 1.5 லிட்டர் உமிழ்நீரை ஒவ்வொரு நாளும் சுரக்கின்றன. தேங்க்யூ சில்ட்ரன். அடுத்த வீடியோவில் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பற்றி பார்க்கலாம்.